சங்கக்கு வந்திருக்கிறோம். சங்கு எவ்வளவு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றத பார்ப்போம். முதல் செட்டு குடிப்போம் என்ன வருது அப்படின்னு பாருங்க. மொத்தம் ஒரு 700 ரூபாய்க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 வலை வாங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 வலை கடல்ல நிக்குது. 5 செட்டு கடல்ல நிக்குது. ஆனா காத்து சக்தியால வேகமா இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 செட்டு 60 வலை பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த செட்டு பிடிக்கிறக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். செட்டுன்னு சொல்றது எப்படின்னா ஒரு பிரிவு, ஒவ்வொரு பிரிவா வலை விட்டுருப்போம். ஏன்னா கடல்ல வந்து நமக்கு எல்லா இடத்துலயுமே சங்கு வராது. அதனால எல்லா வலையும் மொத்தமா விட முடியாது. ஒரு இடத்துல இப்ப விட்டுருக்கோமா சங்கு, அதுல இருக்கிற சங்கே வரல. அப்புறம் இன்னொரு ஒரு 1.5 நாட்டிகள், 1.5 நாட்டிகள்னா கிலோமீட்டர் கணக்குக்கு வந்துகிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டர் தூரத்துல வந்துகிட்டு நாங்க வலை விட்டு போய் இப்ப அந்த இடத்துக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அடுத்த சட்டை பிடிக்கிறதுக்கு. இப்படி எல்லா வலையுமே ஒவ்வொரு ஏரியாவில ஏரியாவில இப்படி பிரிச்சு பிரிச்சு விட்டுருக்கோம். எந்த இடத்துல நமக்கு சங்கு வருதோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு செட்டு அதிகமாக சங்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட 2 செட்டு இறக்குவோம். ஏன்னா சங்கு வந்திருக்கே அப்படின்னு. இப்போதைக்கு ஒரு செட்டு கொடுத்து 800 ரூபாய்க்கு விற்கும். 800 ரூபாய்க்கு விற்கினா ரொம்ப ரொம்ப நட்டம். நம்ம இது வரைக்கும் பிடிச்சிட்டு வந்த டீசல், கடலுக்கு வந்திருக்க டீசல், அந்த டீசலுக்கு ஒரு காவாசிக்கு கூட சங்கு பிடிக்கலாம். என்ன மாதிரி தான் சே காத்து ரொம்ப வரமா இருக்கு. நிறைய பேர் என்ன சாப்பிட்ற அண்ணனுக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மட்டமாக இருக்கும். காரணம் ஏன்னு கேட்டோம்னா, நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கடல் தண்ணி அலை வந்து அப்படியே செல்ல நினச்சிருச்சு. அப்புறம் அந்த தண்ணி உள்ளே போய் சவுண்டு வந்து ரொம்பவே செல்லே கோளாறாயிருச்சு. சவுண்டு அப்படியே ஸ்பீக்கர் போயிருச்சு. இந்த வலையை வந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கடலில் போட்டுட்டு வந்துடுவோம். எப்படின்னா ஆழத்தில் ஆழ்கடலுக்குள்ளே ஆழத்துக்குள்ளே தரையில் கிடக்கிற மாதிரி போட்டு வந்துடுவோம். அப்புறம் இந்த வலையை வந்து திரும்ப எப்படி எடுப்போம்னா ஒரு இரும்பு வந்து அந்த கொல்கி மாதிரி ரெடி பண்ணி அதை கடலுக்குள்ளே போட்டு இழுப்போம். இந்த வலை இருக்கும்போது அந்த இழுத்துக்கிட்டே வரும்போது அந்த வலை இருக்கிற இடத்துல அந்த இரும்பில் கொழுவிடும் அந்த வலை. அப்புறம்தான் திரும்ப எடுத்து அந்த அதில் சங்குகள் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா கடலில் வலையை போட்டு கிட்டத்தட்ட 3-4 நாள் கழித்து தான் வந்து பிடிப்போம். அது வரைக்கும் யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது. ஏதாவது மேலே அடையாளம் நம்ம போடலாம். அடையாளம் போட்டால் யாராவது வந்துக்கிட்டு கடல் வழியாக போகிறவங்க திருடிடுவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி திருட்டு ரொம்ப முன்ன அதிகமாக நடக்கும். அதனால தான் இப்போ இந்த மாதிரிலாம் கடலுக்குள்ளே உள்ளே போட்டு நம்ம வலையை எடுத்தோம். இது வந்து ரொம்பவே ரிஸ்க்கானது தான். ஆனால் இருந்த போதிலும் நம்ம அது அனுபவத்தினால நம்ம எடுத்து சிபிஎஸ்ஸை வச்சு எடுத்துருவோம். எடுத்து அதில் என்ன சங்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லாமல் இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கிருங்க. அடுத்து நம்ம இதெல்லாம் சரி பண்ணிடுவோம். இந்த மொபைலு போயிருச்சு.
வீடியோ காண்டியே கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு மொபைலு, இனிமேல் அதை சர்வீஸ் பண்ணனா எவ்வளோ வரும்னு சொல்கிறது தெரியலை. பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் கடல் தண்ணி பட்டுச்சு, சரி பெருசாக நான் ஒன்றும் எதிர்பார்க்கல, இப்படி ஸ்பீக்கர் போகும் அப்படின்னு வீடியோலாம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணி போகும்போது தான் பார்த்தா சவுண்டு ஃபுல்லாக கிச்சு 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 கிச்சுன்னு ஒரு மாதிரி சவுண்டே ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. பொதுவாக மொபைலில் நல்ல தண்ணி பட்டால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் கடல் தண்ணி பட்டுச்சுன்னா ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிரும். காரணம் என்னென்னா, அந்த தண்ணி உள்ளே போன இடத்துல உள்ள உப்பு படிஞ்சிரும். ஏன்னா கடல் தண்ணியில் தான் ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கிற கடல் தண்ணியில் அந்த கேமராப்பில் உப்பு பதிஞ்சிரும். போட்டுக்களை பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு. அந்த தண்ணி ஓடுறதுக்கான காண்பம்பு வந்து நம்ம வச்சுருப்போம், எப்படின்னா அந்த போட்டுக்குள்ளே கிடக்கிற தண்ணியை வெளியெடுத்து விடுறதுக்கு. அது வந்து கோளாராயிட்டு அதை மரியாதாஸ் வந்து அதை சரி பண்ணுறான். ஏன்னா ரொம்ப நேரம் நாங்கள் வலை வாங்கிட்டு தண்ணி போட்டுக்குள்ளாக சேர்ந்துருச்சு என்னடான்னு பார்த்தா அந்த காண்பம்பு ஓடாமல் இருந்திருக்கு. இதுதான் காண்பம்பு, கடலில் உள்ள அந்த போட்டுக்குள்ள உள்ள தண்ணியை வெளியெடுத்து விடும். இப்போ வந்து மூணு செட்டு பிடிச்சோம்ல, மூணு செட்டில் எவ்வளோ சங்கம் வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம் பாருங்கள்.
டீசலுக்கு கொடுத்துட்டு போயிருக்கோம் 3000 ரூபாய்க்கு விற்கும். இது வந்து தாத்தாவுக்கு சங்கு, தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால அவங்க வரல, அவங்களுடைய சங்கு. தாத்தாவுக்கு வந்து 3 சங்கு. அது ஒரு 4, 3, 4, 3, 7, 7, 8. தாத்தாவுக்கு ஒரு 800 ரூபாய்க்கு விற்கு. இதுதான் 3 செட்டுல நமக்கு பிடிச்சி கிடந்தது. காத்து வேகமா இருக்குனால அதிகமா.